டைம் ஜிம்மே சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் என்றால், மனிதனுக்கு காமத்தை தூண்டும் வெற்றிலை. தமிழக மக்கள் அன்றாட வாழ்வில் வெற்றிலைக்கு முக்கியத்துவம் உண்டு. குறிப்பாக திருமண நிகழ்வுகளில் வெற்றிலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். அதன் முக்கியத்துவம் தற்போது தெரிய வந்துள்ளது. மனிதனுக்கு காமத்தை தூண்டும் வகையில் வெற்றிலையில் அற்புத சக்தி உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து பிரபல டாக்டர் ஒருவர் கூறுகையில், வெற்றிலை பல்வேறு மூலிகை மருத்துவ குணம் கொண்டது. வெற்றிலை பல்வேறு மருத்துவ பயன்களை மக்களுக்கு வழங்குகிறது. வெற்றிலையில் 84.4% நீர் சத்தும், 3.1% புரதச்சத்தும், 8% கொழுப்பு சத்தும் நிறைந்துள்ளது. இதில் கால்சியம், கரோட்டின், தயமின், ரிபோபிலோவின் மற்றும் விட்டமின் சி உள்ளது. கலோரி அளவு 44% சத்துக்கள் உள்ளது. வெற்றிலைக்கு நல்ல மருத்துவ குணம் உண்டு. வெற்றிலை கால்சியம், இரும்பு சத்து ஆகியன அதிகம் உள்ளது. வெற்றிலையை பயன்படுத்தி பல நோய்களை குணப்படுத்தலாம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில், வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் உள்ள சவிக்கால் என்னும் பொருள் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக வெற்றிலையை உண்டால் மனிதனுக்கு தேவையான காம சக்தியை அது தூண்டுகிறது. இது இயற்கையாக மனிதனுக்கு கிடைக்கும் வகையில் இயற்கை கொடுத்துள்ள அற்புதமாகும் இது. இதனாலே நமது முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் திருமண விழாக்களில் வெற்றிலை கொடுத்து உடலுக்கு தேவையான சக்தியை கொடுத்துள்ளன. வெற்றிலை எங்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது. இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும், நல்ல விரைப்புத்தன்மை ஏற்படும். மனைவியுடன் நீண்ட நேரம் இன்ப விளையாட்டில் விளையாடலாம். எனவே உறவு வாழ்க்கைக்கு வெற்றிலை இன்றியமையாத வரப்பிரசாதம் ஆகும். உறவு குறைபாட்டிற்கு கண்ட மருந்துகளை அதிக அளவில் பணம் கொடுத்து வாங்கி உபயோகிப்பதை விட தினமும் ஒரு சில வெற்றிலையை வாயில் போட்டு மென்று தின்னலாம். மேலும் விழாக்களுக்கு செல்லும் போது வெற்றிலையை பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்தாலே நல்ல மாற்றம் தெரிய வரும் என்றார்கள். வெற்றிலை 3 ரகத்தில் பயிர் செய்யப்படுகிறது. இந்த 3 ரகத்தையும் தனித்தனியே பார்க்கும் போது இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கருப்பு நிறம் இல்லாத தளிர் நிறம் உள்ள வெற்றிலைக்கு வெள்ளை வெற்றிலை என்று பெயர். இது மனமாக இருக்கும். கருப்பு நிறத்தில் உள்ள வெற்றிலைக்கு கருப்பு வெற்றிலை அல்லது கம்மாறு வெற்றிலை என்று பெயர். கற்பூர மனம் உள்ள வெற்றிலை தாமரை இலை போன்று பெரியதாகவும் நல்ல நிறத்தோடும் இருக்கும். இதற்கு கற்பூர வெற்றிலை என்று பெயர். இந்த 3 விதமான வெற்றிலைகளும் சுவையில் விறுவிறுப்பு பொருந்திய கார்ப்பு தன்மை உடையதாகும். கம்மாறு வெற்றிலை சாறை தினமும் காலை உணவிற்கு பிறகு 1/2 ounce வீதம் 3 நாள் குடித்து வந்தால் வாத பித்த கபத்தால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வை குறைக்கும். உடலில் நீரேற்றம், தலையில் நீரேற்றம், தலைபாரம், உணவு சரியாமை, மந்தம், குரல் கம்மம், கம்மல், வயிற்றுவலி, வயிற்று உப்புசம் ஆகியவை நீங்கும். இந்த வெற்றிலையை பாக்கும் சுண்ணாம்பும் சேர்த்து உபயோகிக்கும் போது தாம்பூலம் என்கிறோம். இந்த தாம்பூலத்தை உபயோகிக்கும் முன் வெற்றிலையின் காம்பையும் நுனியையும் பின்புறத்தில் உள்ள நரம்பையும் நீக்கியே உண்ண வேண்டும். அப்படி நீக்காமல் உண்பதால் வெற்றிலையின் மருத்துவ குணம் கிடைக்காமல் போகும். இப்படி உண்பவர்களிடம் லட்சுமி சேர மாட்டாள் என்று ஒரு பழமொழியும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் வெற்றிலை போடும் போது முதலில் பாக்கை மெல்ல கூடாது. ஏனென்றால் பாக்கு துவர்ப்பு தன்மை உடையது. இத்தன்மையால் உமல் நீர் சுரக்காது. எனவே ஒரு வெற்றிலையை மென்ற பிறகே பாக்கு வெற்றிலையை மெல்ல வேண்டும். இப்படி செய்வதால் துவர்த்தல், சொக்குதல், மூர்ச்சை செய்தல், பிசுபிசுப்பு தன்மை முதலியன ஏற்படாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இவைகளை ஒன்றாக மெல்லும் போது அதில் நின்று ஊறிய முதல் நீர் நெஞ்சாகவும், 2வது நீர் மிகு பைத்தியம் தருபவையாகவும், 3வது நீர் அமிர்தமாகவும், 4வது நீர் அது இனிப்பாகவும், 5 மற்றும் 6வது நீர்கள் பித்தத்தோடும் அக்கினி மந்தம் ஆகியவற்றை உண்டாக்கும் என்பதால் தான் வெற்றிலை பாக்கை உண்ணும் போது முதல் மற்றும் 2வது நீர்களை துப்பிவிட வேண்டும். 3வது மற்றும் 4வது நீர்களை விழுங்கிவிட வேண்டும். 5வது நீர் சுரக்கும் முன்பு வெற்றிலையை துப்பிவிட வேண்டும். இதுவே தாம்பூலம் உண்ணும் முறையாகும். காலையில் பாக்கு அதிகமாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் என்றால் மலக்குற்றம் நீங்கி 2 முதல் 4 முறை வேதியாகும். எனவே மந்தம், மலச்சிக்கல் உள்ளவர்கள் காலையில் பாக்கை அதிகமாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் சேர்த்து கொள்ள வேண்டும். மதியம் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் வெற்றிலை பாக்கு குறைவாகவும் என்றால் நல்ல பசி உண்டாகும். பசி இல்லாதவர்கள் மதிய உணவுக்கு பின்பு இவ்விதமாக உண்டால் ஆரோக்கியமான பசி உண்டாகும். மாலையில் வெற்றிலை அதிகமாகவும் பாக்கு சுண்ணாம்பு குறைவாகவும் மெல்வதால் வாயில் உள்ள ரணங்கள் குணமாகும். வயிற்று ரணத்தால் வாயில் வீசும் துர்வாடை நீங்கி நல்ல மனம் வீசும். இப்படி நோய்க்கேற்றவாறு வெற்றிலை பாக்குகளை கூட்டி குறைக்கும் போது பல்வேறு
ஏற்பட்ட நோய்கள் நீங்கும். வெற்றிலையை இளம் சூற்றில் வதக்கி சாரெடுத்த சாற்றை மூக்கில் இரண்டு துளி விட தலைநோய், தலைபாரம், தலையில் நீர்த்தேக்கம் ஆகியவை நீங்கும். இரண்டு வெற்றிலையுடன் 50 கிராம் ஊற வைத்து சிவப்பு அரிசியை சேர்த்து உண்டால் கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். சிறுவர்களுக்கு மல குற்றம் நீங்கும். அதோடு இருமல், மூச்சு திணறல், கோழைக்கட்டு ஆகியவை நீக்குவதோடு இதை பெண்கள் உண்டால் ஆண்கள் மீது பற்றும், ஆண்கள் உண்டால் பெண்கள் மீது பற்றும் உண்டாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.